இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ப்ரொஃபசர் ராமூர்த்தி வந்து இந்தியாலேயே பயனியர் நியூரோசர்ஜன். ஒரு அவர் தான் நியூரோசர்ஜரி நியூரோசயின்ஸுங்கிற விஷயத்தை ஸ்டெபிலைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். 1950ல அவர் வந்து மெட்ராஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரலஜிங்கிற 1970ல ஆறு மாடி கட்டடத்தை வச்சு வேர்ல்ட் கிளாஸ் நியூரோசர்ஜரி நியூரோசயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே. அவரோட ஆனரில் இந்த ஆரேஷன் பண்ணுறது, இது ஒரு அவருக்கு கொடுக்குற, நாங்கள்லாம் நியூரோசர்ஜனாக இப்போ இருக்கோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் நியூரோசர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம்னா அவர் வந்து ஆரம்பித்து வச்சது தான். ஸோ இது வந்து ஒரு அவருக்கு நாங்கள்லாம் கொடுக்குற ஒரு குரு தட்சிணை. அவரோட பர்த் சென்டினரி, நூற்றாண்டு பர்த் விழா வந்து இந்த வருஷம் முடியுது. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷலாக அவரை பற்றி ஒரு புக் நாங்கள் ஏற்பாடு பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அவரை நாட் ஓன்லி அவரோட நியூரோசர்ஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் பட் அவரோட லைஃப் பற்றி நிறையா ரேர் ஃபோட்டோகிராஃப்ஸ், அவர் எப்படி ஒரு மனிதனாக இருந்தார், அவர் எப்படி நிறையா பேர் அவர் இன்ட்ராக்ட் பண்ணார், நேஷ்னலி இன்டர்நேஷ்னலி நிறையா பேர் அவரை பற்றி மெசேஜ் அனுப்பிச்சு எழுதினதும் நாங்கள் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு வந்து அவருக்கு ஒரு அவரோட 100 பர்த்டேயில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணது எங்களுக்கு ஒரு ரொம்ப, இட் இஸ் வெரி இமோஷ்னல் ஃபார் அஸ். இதுதான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணோம். இந்த ஆரேஷன் இந்த வருஷம் வந்து கொடுத்தது டாக்டர் ப்ரொஃபஸர் அனில் நந்தா. அவர் வந்து ஒரு இந்தியன் நியூரோசர்ஜன், யூஎஸில் வேலை செய்கிறாரு, அண்ட் இன்டர்நேஷ்னலி அவர் வந்து நிறையா இந்தியன் நியூரோசர்ஜன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த வருஷம் பி ராமூர்த்தி ஆரேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவர் இப்போ தான் இன்னைக்கு அந்த ஆரேஷனை கொடுத்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் திரு எம்கே ஸ்டாலினை போய் இன்வைட் பண்ணிச்ச, அவர் வந்து இந்த புக்கை காட்டினப்போ அவர் மிக இன்ட்ரெஸ்ட் எடுத்து புக்கை பார்த்து பேஜ் பேஜாக பார்த்து, அதுக்கப்புறம் இந்த புக்கு முதல்ல நாங்கள் இங்கிலீஷில் பண்ணது, தமிழில் பண்ண முடியுமான்னு கேட்டு அதை நாங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி, அவர் வந்து பர்சனலாக ஒரு 12-15 புக்கு எடுத்துட்டு இது நாங்கள் ட்ரெஷர் பண்ணி ஒரு ஆர்கைவ்ஸில் வைக்கணும், லைப்ரரிலாம் இருக்கணும், ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆள் வந்து இந்தியாலேயே இன்டர்நேஷ்னலியாகவே ஒரு நியூரோ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆளை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ அதுக்கு அவர் வந்து அந்த புக்ஸ் எடுத்துட்டு, அவரால் பர்சனலாக வர முடியாத காரணத்தினால ஒரு வீடியோ மெசேஜாக இந்த புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம்.